हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नेकी नम्बर उड़ल उष्णता कोरची कुलिर्ची तरकोडिया गसगसा पायसम एपड़ी सेयरदुंगरदा पाकलाम इदु रोंब ट्रेडिशनलान रेसिपी गसगसा मट्टुम ऊर वच्चिटा पोदुम 15 निमिषत्तुल इद सेंजिडलाम இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கசகசா பாயசம் செய்யறதுக்கு நான் ஒரு கப் கசகசா எடுத்திருக்கேன் இதை தண்ணி விட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க இந்த ஒரு கப் கசகசாவில் செய்கிற பாயசம் 4 பேர் வரைக்கும் சாப்பிடலாம் ஒரு மணி நேரம் ஊறின கசகசாவை வடிகட்டியில் வடிகட்டிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க ஒரு கப் கசகசாவுக்கு 1/2 கப்பு பால் எடுத்திருக்கேன் 1/2 கப்பு பாலில் 3/4 கப்பு பாலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக கெட்டியாக அரைச்சிக்கோங்க 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து நைஸாக கெட்டியாக இது போல் அரைச்சிக்கோங்க கசகசாவை இந்த அளவுக்கு மையாக அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்சிருக்கிற கசகசா பேஸ்ட்டை பேனுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற 3/4 கப்பு பாலையும் இதோடவே சேர்த்துருங்க இது கூடவே 1 கப் சர்க்கரையும் சேர்த்துருங்க இப்போ பேனை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த பாயசம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு இன்னும் 2-3 நிமிஷத்தில் பாயசம் நல்லா கெட்டிப்பட்டுடும் கசகசா பாயசத்தை காலையில் ப்ரெஷ் பண்ண உடனே சாப்பிட்டா வயிற்றுப்புண் வாய்ப்புண் இதெல்லாம் குணமாயிடும் உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது நைட் நேரத்தில் இந்த பாயசத்தை எடுத்துக்கிட்டால் தூக்கமின்மையை போக்கிடும் இது போல் பாயசம் கொதிச்சு வரும்போது கெட்டிப்பட்டிருக்கும் அப்போது அடுப்பை அணைச்சிட்டு பாயசத்தை இறக்கிடுங்க உடலுக்கு குளிர்ச்சி தர ஹெல்தியான இந்த கசகசா பாயசத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்